எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பல மேல்நாட்டு அறிஞர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பல பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. தனக்கு ஒரு விஷயத்தை வேண்டும் போது அதை எப்படி ஈர்த்துக்கொள்வது, தனக்கு வேணுன்ற விஷயத்தை எப்படி ஈர்த்துக்கொள்வது அப்படின்றத பற்றி பல பேர் பல புக்காகவும் போட்டிருக்காங்க. பல இடத்துல அதை பார்க்கவும் செய்கிறோம். அது எப்படி வேண்டணும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெரிந்த ஒரு நபர் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு இவர் பேசியிருக்கிறாருன்றதே தெரியாது. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகத்திய மாமுனிவர், தேவியின் பூர்வட்ச பூசா விதி 16 அப்படின்ற இதில் பேசியிருக்கிறாரு இதை பற்றி. அப்போ அந்த 16னா என்ன அப்படின்னா, மொத்த திதிகள் 15. மொத்த திதிகள் 15னா, இப்போ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15 திதி 15 திதி. அப்போ அமாவாசை காலங்களப்பையும் அதே 15 திதி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தசி, பஞ்சமி, சஷ்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 திதிகள் போகும். இப்போ அமாவாசை காலம் வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 14 திதி முடிஞ்சதுக்கப்புறம் 15வது திதி வந்து அமாவாசை திதியாக வரும். அப்போ பௌர்ணமி காலங்களில் அந்த 14 திதி முடிஞ்சதுக்கப்புறம் 15வது திதியாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்றது வரும். இப்போ அந்த 15 திதி தான் வந்து ரொட்டேஷனில் வந்துட்டே இருக்கும். இப்போ இவர் சொல்லக்கூடிய காலம் என்பது 16வது திதி. 16வது திதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சோடச கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கலை அப்படின்னா திதின்னு அர்த்தம். அப்போ சோடசம் அப்படின்னா 16னு அர்த்தம். அப்போ 16வதாக வரக்கூடிய திதி, இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படி வைக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரியாகும். கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை சரியாகும். இல்லை எனக்கு ஏதோ ஒரு ரிலேட்டடாக நான் ஓடிட்டுருக்கேன், எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேண்டுதலாக வைக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எந்த நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா, பௌர்ணமி அமாவாசை காலத்தப்போ தான். இப்போ அந்த பௌர்ணமி அல்லது அமாவாசை காலத்தப்போ, இப்போ அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு முடியுதுன்னு வச்சுப்போம். இது எல்லா பௌர்ணமி எல்லா அமாவாசைக்கும் இந்த சோடசகலைன்றது வரும். இதை மட்டும் ஒரு மனிதன் தெரிஞ்சு அவன் பிரார்த்தனை பண்ணா அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய அனைத்து விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்கிறார். அப்போது அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அமாவாசை வந்து முடியுதுன்னு வைப்போம், அந்த அமாவாசை திதி முடியுதுன்னு வைப்போம். அப்போது ஒரு மனிதன் தியானத்தில் அல்லது பிரார்த்தனை வைக்க வேண்டிய நேரம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு முடியுது அப்படின்னா 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் பிரார்த்தனையை. அப்போ 3 to 5 வரைக்கும், அதாவது அமாவாசை திதி முடிவதற்கு முன் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் பிரதமை திதி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம். இது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரெண்டுத்துக்கு சேம் தான். இப்போ பௌர்ணமி முடிய போதுனாலும் அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அதுக்கப்புறம் திரும்ப பிரதமை வரும், அதுவும் வந்து 1 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும். அப்போ எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், எப்படி அதை கேட்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். வேர் தி ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களோட மொத்த எனர்ஜி ஆற்றலையும் நீங்கள் குவிக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். அப்போது அப்படி கேட்கக்கூடிய காலத்தப்போ எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு சந்தோஷத்தை தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லணும். எந்த ஒரு நெகட்டிவான சில வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். எனக்கு இந்த இதில் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கும், எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கணும், அதில் எனக்கு வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவான சில விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது கேட்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா, தியானம் தெரிஞ்சவங்க நீங்கள் தியானம் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை கேட்கும்போது நீங்கள் மந்திரத்தையும் உச்சாரணம் பண்ணலாம். அப்போது தியானம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியான தியானத்தையும் பண்ணலாம். நீங்கள் வாசயோகம் தெரிஞ்சதுன்னா வாசயோகம் பண்ணுங்கள், இல்லை இன்னும் பிரமிட் மெடிடேஷன் தெரிஞ்சதுன்னா பிரமிட் மெடிடேஷனும் பண்ணுங்கள். பிரமிட் மெடிடேஷனாக என்ன, அது ஏதோ ஒரு பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் உள்ளே உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறது. அப்போது பிரமிட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடியது. இப்போ இன்னும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தியானம் பண்ணக்கூடிய நேரத்துலையோ அல்லது இந்த பக்தி பண்ணக்கூடிய நேரத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வயிறு காலியாக இருக்கணும். ஏன்னா வயிறு எப்போ காலியாக இருக்கோ, அரை வயிறு எப்போ இருக்கோ, அப்போ எனர்ஜி லெவல் மேலோங்கி இருக்கும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்து மேலே மட்டும் உங்கள் கவனம் இருக்கணும், அதை மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த டைமில் கேட்கணும். இந்த 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 5 செகண்ட் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். பட் அந்த 5 செகண்ட் எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போது இலை மேலே வந்து ஒரு தண்ணி ஊற்றுறீங்க, அந்த இலையிலேருந்து தண்ணி சொட்டுதுன்னு வச்சுப்போம், அது கொஞ்ச நேரம் நின்று பொறுமையாக ஒரு தண்ணி ட்ராப் விழுகும். அது எந்த நேரம்லாம் நம்மளால கணிக்க முடியாது. அதுக்கு தயார் நிலையில் இருக்கும்போது அந்த ட்ராப் வந்து கீழே விழுகும். அந்த மாதிரி இந்த 2 மணி நேரத்தில் எப்போ வேணால் அந்த 5 செகண்ட்ஸ் வரும். இந்த 5 செகண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் பாசிட்டிவான திங்கிங்கில் இருக்கணும். இது எந்த டைம் நம்மளுக்கு கணிக்க முடியாதனால இந்த 2 ஹவர்ஸுமே நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ அந்த 2 hoursமே நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நான் அந்த நேரத்தில் வந்து மெடிடேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்குறேன், அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் என் பக்கத்தில் 1 கோடி ரூபா பணம் இருக்கணும், இது நடக்குமா அப்படின்னா இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான கேள்வி. இப்போ ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மாதம் டைம் எடுத்துக்கும், அப்போது அதுக்கு தேவையான சில நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை டைம் எடுத்துக்கும், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அகத்திய மாமுனிவர் கண்டிப்பாக சொல்கிறார். அப்போ அதுக்கான டைம் கொடுங்க, அதுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும். அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணினீங்கன்னா பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுக்கும், நீங்கள் கேட்ட விஷயத்தை பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த நேரத்தில் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸுமே வைக்காதீங்க, பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் வைங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கேளுங்க. நிச்சயமாக அகத்திய மாமுனிவர் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும். நன்றி, வணக்கம்.